ஓகே, நம்மளுடைய பசங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதே. நான் உங்கள் 999+warriorsgaming. என்னோட சப்ஸ்கிரைபர் தான் பசங்க சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கேட்டான்? ஏ இருக்காங்களா, சப்ஸ்கிரைப்லாம் இருக்காங்கடா, அவங்க தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆமா, நீ யாரு? மைண்ட் வாய்ஸா? ஆனால் மைண்ட் வாய்ஸ்லாம் வெளியே கேட்குது. ஆஹா, ஓகே ரைட்டு. ஓகே கைஸ், வந்து மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குதுன்றானுங்க. சரி ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, வந்து தாம்சன் வந்து புதுசாக வந்து ஸ்கின் விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோவால் ரெண்டு ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்லாம் வேறு கொடுத்துருக்கானுங்க. எஃப்எஃப் டோக்கனுக்கு அடுத்து என்ன வந்து பண்டல் கொடுப்பாங்க? ஸோ எஃப்எஃப் டோக்கன் கொடுப்பாங்கல்ல. ஏய் கொடுக்குறாங்கடா. அந்த எஃப்எஃப் டோக்கனை வச்சு வந்து எப்படி மாற்றுறது, அந்த பண்டில் எப்படி மாற்றுறது அப்படியே பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இவன் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுவான், அவனை வந்து கண்டுக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து தாம்சன் ஸ்கின்னை வந்து பார்த்தலாம், ஓகேவா? அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பட் டேமேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒன்றும் தெரியல. டே இதாண்டா கண்ணு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்ட்டு பார்த்தலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிஸ்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கிறிஸ்டல் எஃபெக்டில் வந்து எல்லா பிஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்டல் இல்லை, அந்த கலர்லாம் மாறி மாதிரி இருக்குல்ல, அதை சொல்ல வந்தேன். சரி, டே ஏண்டா நடுவில் நடுவில் என்னோட குழப்பறா, ஏண்டா உயிரை வாங்க கைஸ். இதுதான் வந்து நெக்ஸ்ட் வர பிஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. அந்த கிறிஸ்டல் எஃபெக்ட், அந்த ஸ்கொயரு, அந்த டைமண்டு ஏதோ சொல்லுவாங்களே, அதான் கலராக இருக்குல்ல, சும்மா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து அடுத்து வரும், அதாவது ஆனிவர்சரியில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத. வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளால் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். டே உர்ரா ஏண்டா உயிரை வாங்குற. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கைஸ், அதாவது நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டில் வரப்போகிற வந்து க்ளோவால் ஸ்கின்னு. நல்லா இருக்கலாம், வேறு லெவலில் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கவே இல்லைல்ல. இந்த பண்டல் சேர்த்து வச்சுக்கோங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. என்னன்னு போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டு பிளாக் கலர்ல குத்துட்டு வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலே சொன்ன வேற லெவல்ல இருக்கு. டீசெண்டா டீசெண்டா இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த சட்டையை கழட்டி பின்னாடி போட்டுருக்கிற மாடல்லே இது வரைக்கும் நான் ஒரு 10-15 பார்த்துட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் மாத்திருந்தானுங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஓகேவா? மிச்சப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே. முடியலாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்துட்டு வந்து செட்டு பயம் மாதிரி விட்டுக்கிறானு பாத்தியா, அந்த இடத்துல நிக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்லாம் போட்டுருக்கானுங்க. உண்மையிலே வந்து டீசெண்டாக நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, இந்த ரிச்சு பாடி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த டிசைன்லேயே கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் வந்து ஆள் சின்னதாக இருக்கான். இப்போ இவ்வளோ கேரக்டர் மாத்தினா கொஞ்சம் பெருசாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்து பார்க்க போகிற பண்டல் பார்த்திங்கன்னா வந்து கிளிமுக்கு. கிளிமுக்கு அது வந்து டெவலப்பட்டு தானே கேட்கணும், ஏன்டா என் உயிரை வாங்குற. ஓகே கைஸ், இது தான் இவன் பேச்சில் கேட்காதீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வர போகிற பண்டல், ஓகேங்களா? இவனால் எனக்கு நிறைய ஸ்டக் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண்டல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளி மூக்கில் வேறு குத்துறானோ. ஸோ எனிமி இப்படி நீங்கள் சுட வேணாம், முன்னாடி போய் ஒரு குத்து குத்துனா வந்து செத்தே விடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கெலாம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இது இதையும் பார்த்துருக்கேன். பேட்மேனு, பேட்மேன் கண்ணெலாம் குத்துறானோ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பண்டெல்லாம் வந்து அவன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக போட்டால் வேறு காம்பினேஷன் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேடி பண்டல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண்டல் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்குமா? ஏண்டா நீங்க உற பண்டல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு காட்டுவாசி மண்டல் மாதிரி கொடுத்தானுங்களா, அதுலேயே வந்து 2.1 சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கே துணி கட்டி மண்டையில் வந்து கயிறு கட்டி மூஞ்சில் கோடை போட்டு அப்படி அப்படியே பிரித்து வச்சுருக்கானுங்க. ஆனால் வந்து இதுவும் நல்லா இருக்கு, ஏன்னா வந்து வேற லெவலு.
சைடில் பார்த்தீங்களா வாழைகள்லாம் சொறிவினே பின்னாடி வந்து அம்பு வச்சுக்கினே வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணிக்கிறானுங்க. ஸோ சும்மா சொல்லக்கூட பா உண்மையிலே நல்லா தான் இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அதாவது ஆம்பளை ஆளே பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆளும் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்காப்புல. கண்ணு கிண்ணெலாம் போட்டு முடியெலாம் வந்து மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து அம்பு வச்சுக்கினே அப்படியே வந்து டெரர் பீஸாக இருக்காப்புல. அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தாடி வந்து தனியாக கொடுத்துருக்கானுங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தாடிலாம் வேறு தனித்தனியாக கொடுக்குறானுங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதோட தான் வரும் போல இருக்குது, அம்பு தனியாக வீட்டில் கழட்டி வைக்க முடியாது போல இருக்குது. ஃபேண்ட்டு கொஞ்சம் பாவட மாதிரி இருக்குது, ஸோ அது வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூவும் கொஞ்சம் செட்டாக போட்டால் தான் கழிக்க போல இருக்குது. இந்த முடி பார்த்திங்களா முன்னாடி எடுத்து வந்து விட்ருக்கானுங்க, அப்படியே என்ன சொல்கிறது போனல் மாதிரி. இந்த தாடி தான் இப்போ வேறு லெவலில் இருக்கிறல காமெடியாக. ஓகே ஃபஸ்ட் டைம் தாடிலாம் தனியாக கொடுக்குறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பண்டல், ஸோ இந்த கிரீன் கலர் பண்டல் இருக்கா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தானுங்களா, ஒரு ஆம ஓடு மாதிரி பின்னாடி ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்துச்சு, அதோட பேர் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஆம ஓடு மாதிரி தான் இருக்குது, இன்னும் ஒன்று குட்டி ஆமையாக இருக்குது. குட்டி ஆமையிலேருந்து அது செஞ்சுருப்பானுங்க போல இருக்கு. ஆஹாடா பாவீங்களா, லேடி பண்டல் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ஜென்ஸ் பண்டல்பா. ஆடாடாடா ஓகே ரைட்டு, என்ன தான் பண்டல் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆடமுக்கு போட்டு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து போட முடியும். ஸோ டிசைன் அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ ஓகே நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்குது. ஓகே அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண்டல் தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகிற அப்டேட்டில் வந்து M4A1க்கு வந்து பவர் வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றி விடுறதாக சொல்கிறானுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிப் செட் வந்து நீங்கள் வந்து அந்த மிஷின் பேர் என்ன பேர் வெண்டிங் மிஷினில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க அப்கமிங் இவெண்டில். ஸோ இதுக்கப்புறம் வந்து பெரிய அப்டேட்டாக கிடச்சிச்சுன்னா வந்து அதை பற்றி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன சொல்ல வந்தேன், ஆ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்கோன் பேட்டு அதாவது அந்த பறவைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் வேறு லெவலில் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கின் நீங்கள் பார்த்துட்டீங்க அமைதியாடுறா கைஸ் நல்லா இருக்குல்ல.